66 ஆண்டுகளாக கந்தர் சஷ்டி விழாவை மிக தொடர்ந்து நடத்தி வருகின்ற கந்தர் சஷ்டி விழா கழகத்து சான்றோர் பெருமக்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, இந்த ஆண்டு பொறுப்பெடுத்துக் கொண்டு இந்த விழாவை எப்படியும் சிறப்பாக நடத்தி வர வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நகரத்தார் என்றால் எப்படி என்பதை காட்டணும், அது தன் மண்ணிலே காட்ட வேண்டும் என்பதற்கு ஒரு அடையாளமாக மதுரையிலே டால்பின் பள்ளியை மிக புகழுக்குரியதாக பல்வேறு துறைகளிலே அது சிறந்து விளங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கின்ற ஒரு அதை நடத்துகின்ற ஒரு நடத்துனராக இருந்து கொண்டு மூத்தோர் சொல்லுகின்ற வழியிலே நடந்து போய்க் கொண்டிருக்கின்ற அருமை ராமநாதன் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற பட்டிமன்ற அன்பர்களே, நண்பர்களே, எங்களை வழக்கம் போல வரவேற்று இந்த மண்ணிலே முன்வித்து உதவி பல செய்து எங்களுக்கு எல்லாமாக இருக்கின்ற அருமை பெரியவர் திருமதி ஏஎல்சி அவர்களே, பெரியவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் இவ்வளவு கூட்டம் வந்து இருக்க இடமில்லாமல் ஓரங்களில் நின்று கொண்டு இந்த தலைப்பை கேட்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு, தலைப்புக்காகவா அல்லது பேசுகிற அன்பர்களுக்காகவா அல்லது முருகன் எங்கள் மீது வைத்திருக்கின்ற கருணைக்காகவா, ஏன்னா எல்லாவற்றிற்கும் மேலாக அவனுடைய அருள்தான் முக்கியமானது. ஏதோ ஒன்று காரணமாக நீங்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அன்பிற்கு நான் மிகுந்த வணக்கத்தையும் நன்றியையும் திரும்பவும் கூறிக்கொள்கிறேன். இவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்கு, அது ஒருவேளை இந்த தலைப்பு காரணமாக இருக்கலாமோ அப்படி ஒரு யோசனை எனக்கு. தலைப்பு காரணமா? இன்றைய சூழல்ல பக்தி உணர்வும் தர்ம சிந்தனையும் நாட்டில் பெருகி இருக்கின்றனவா, குறைந்து இருக்கின்றனவா? எதையுமே தேர்ந்து தெளிகின்ற தெளிவான மக்கள் நகரத்தார் மக்கள் உட்கார்ந்து கருத்தை தெளி ரொம்ப யாரிடமும் சண்டை போட்டுக் கொள்ளாம அதே நேரத்தில் உண்மையை விட்டு விலகிவிடாம தன்னுடைய மனக்கருத்தையும் வெளியே சொல்லிடாம ரொம்ப எச்சரிக்கையாக வாழ்ந்து நிதானமாக நடந்து போகிற மற்ற மக்கள் எல்லாம் பின்பற்றப்பட வேண்டிய மக்கள்,
அப்படிப்பட்ட ஒரு திறமைசாலிகள். அவர்கள் இந்த தலைப்பையும் கொஞ்சம் பாருங்க, இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணுது, இது பக்தி பெருகாமையா அவ்வளவு